அனைத்து மனநோய் மற்றும் போதை பழக்க சிகிச்சைகளுக்கு சாதித்யா மருத்துவமனை பல்லாவரம். ஐயா நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நீ பாட்டு கதை சொல்லிட்டு போறிய. எங்கிட்ட மண்ணே இல்லையே, நான் எப்படி வளர்க்கறது? ஏன்னா நம்ம சிட்டில எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் தேடுவாங்க. புதினா வளர்க்கறதுக்கு எனக்கு தேவை 4 இன்ச் மண்ணு. கொட்டாங்குச்சியில அருமையா வெந்தயக்கீரை வளர்க்கலாம். ஆரம்பிக்குமா? இது என்னமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு? ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கொட்டாங்குச்சியில அழகா இது என் வீட்டுல வளர்க்கறது தான். கொட்டாங்குச்சியில நண்பர் நடராஜன் பசுமை வீடுல நிறைய எழுதியிருக்கிறார். சகோதரர் இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். பெஸ்ட் நான் பண்ற சிம்பிளஸ்ட் ஃபர்டிலைசர். ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு, டைம் இல்லை. எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிடுறீங்க இல்லையா? வீட்டில் அந்த தோலை எடுத்து ஒரு டப்பால போட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சுக்கோங்க. 4 நாள் போறோம். விதைகள் நீங்க எங்க வாங்க வேண்டாம். 14 வகைக்கு வேண்ட விதைகள் உங்களுடைய சமையல் அறையில். ஹைபிரிடுக்கும் ஜிஎம்க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நமக்கு உணவே மருந்து, நமக்கு உணவே மருந்து. வெள்ளக்காரனுக்கு உணவில் மருந்து. நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். அடுத்தது கத்திரிக்காய் கொண்டு வர பாக்குறாங்க. ஒரு வகை கத்திரிக்காய் ஃபார் த ஹோல் கண்ட்ரி. இன்னைக்கு நம்ம நாட்டுல 60 வகை கத்திரிக்காய் இருக்கு. மாடி தோட்டம் இவர் நம்ம நடிகர் சொல்லும்போது சொன்னார், கோபி இந்த மாதிரி தளம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நிறைய வீட்டுக்கள்ல வந்து என்னன்னா, என் தளம் பழைய தளம் தாங்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். இந்த கடைசி செவருக்கு பாருங்க, இப்ப இந்த இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஹாலுக்கு வந்து இதான் லாஸ்ட் செவர். அதே மாதிரி இது லாஸ்ட் செவர். இந்த லாஸ்ட் செவரை வந்து லோட் பேரிங் வால் அப்படின்னு, அந்த லோடை வந்து அதை எடுக்கும். அதுல இருந்து ஒரு 3 அடிக்குள்ளாரே நீங்க வைக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த பழைய கட்டடங்கள்ல பீம் இருக்கும், அந்த பீமுக்கு 2 சைடு 3 அடி நீங்க வைக்கலாம் சாதாரணம். இன்னும் நீங்க வெயிட்டை குறைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கட்டல் மாதிரி பண்ணிட்டு சவுக்கிலையோ மூங்கிலையோ அதுக்கு மேலே நீங்க சாக்கில் வளர்க்கலாம். இதில் நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்குற அந்த க்ரோ பேக்ஸ் அதை யூஸ் பண்ணலாம். கோகோபீட் மட்டும் நல்லது தான், பட் நீங்கள் வந்து மண்ணை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், நீ பார்த்து கதை சொல்லிட்டு போறிய. என்கிட்ட மண்ணே இல்லையே, நான் எப்படி வளர்க்குறது? ஏன்னா நம்ம சிட்டியில் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் தேடுவாங்க. புதினா வளர்க்கறதுக்கு எனக்கு தேவை 4 இன்ச் மண்ணு. கிடைக்காத கிடைக்கும்ல இந்த ஸ்வீட் டப்பா வரும் பாருங்க. இப்போ தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் டப்பா வரும். கீழே 4 தொலையை போடுங்க, கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் எரு கலந்து போட்டு வீட்டில் இருக்கிற வெந்தயம் இருக்கு பாருங்க போட்டு விடுங்க. 15 நாளில் வெந்தயக்கீரை வந்துடும். சார் தீபாவளிக்கு வெயிட் பண்ணுமா? கொட்டாங்குச்சியிலே வளர்த்துருங்க. கொட்டாங்குச்சியில அருமையா வெந்தயக்கீரை வளர்க்கலாம். ஆரம்பிப்புமா? இது என்னமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு? ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கொட்டாங்குச்சியில அழகா இது என் வீட்டுல வளர்க்கறது தான். கொட்டாங்குச்சியில ரைட் பஞ்சகாவியா நம்ம நண்பர் நடராஜன் பசுமை வீடுல நிறைய எழுதியிருக்கிறார். சகோதரர் இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை பத்தி மட்டும் நீங்க போட்டோ எடுத்தாலே எடுங்க, எடுக்கலனாலும் பரவாயில்ல. என்னுடைய வெப்சைட்ல கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கிறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் ஃபார் ஃப்ரீ தான். அதே மாதிரி வந்து வீட்டில் எந்த ஒரு பழம் இருந்தாலும் சரி, வாழை பப்பாளி ரொம்ப பழுத்து போச்சு என்னால் சாப்பிட முடியல, தூக்கி வெளியே போடாதீங்க, எருவு தயாரிக்காதீங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுங்க. இது மட்டும் பிளாஸ்டிக் டப்பா தேவை, கை போகிற மாதிரி ஒரு 100 கிராம் 200 கிராம் இருக்கு வாழையும் இதுவும். என்ன சார் முட்டை? முட்டை வேண்டாம், நான்வெஜிடேரியன் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் தேவை, நாட் நெசசரி. சில பேர் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நாட் எசென்ஷியல். நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் முட்டையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு மற்ற பொருள் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் அந்த பழங்களை போட்டு ஈக்குவல் குவான்டிட்டி வெள்ளம், ஈக்குவல் குவான்டிட்டி வெள்ளம் போட்டு நல்லா பசிச்சுடுங்க. ஃப்ரூட் சாலட் மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 30 நாள் 40 நாள் அப்பப்போ கொஞ்சம் நல்லா குளிக்கி வைங்க. பாட்டில் உப்பி போச்சுன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு உங்களுக்கு 40-45 நாள் இந்த சாராய வாசனை வரும். ஃபெர்மெண்டேஷன் எக்ஸலண்ட் ப்ராடக்ட். எடுங்க, தண்ணியில் டைல்யூட் பண்ணி அடிங்க, யுவர் ஃபர்டிலைசர் இஸ் ரெடி. மலேசியாலேருந்து ஒரு குரூப் கொண்டு வந்துட்டு ஒரு ஊசி கொண்டு வந்து தேங்காய் மரங்களை போட ஆரம்பித்தாங்க, இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஹார்மோன்ஸ். அப்போ நம்ம இயற்கை விவசாயிகள் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, சார் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன சொன்னேன்னா, இந்த பஞ்சகாவியாவோ இந்த ஃபிஷ் அமைனவோ வெர்மி வாஷோ டைல்யூட் பண்ணி இந்த மில்க் கவர் இருக்குல்ல அதில் போட்டு ஒரு வேரை கட் பண்ணி அதில் சொருகி விட்டுருங்க,
அது பாடி ஏறிட்டு அது பண்ணிடுவோம், வேற ஒண்ணு இல்லை. எப்படி எந்த பெஸ்ட்? நான் பண்ற சிம்பிளஸ்ட் ஃபர்டிலைசர், ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு, டைம் இல்லை. எல்லாரும் வாழைப்பை சாப்பிடுறீங்க இல்லையா வீட்டுல, அந்த தோலை எடுத்து ஒரு டப்பால போட்டு தண்ணி ஊத்தி முடி வச்சுங்க. நாலு நாள் போறோம் தண்ணியை வடிகட்டி எடுத்து டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க. உங்க ஹைபிஸ்கஸ், உங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா ப்ளூம் ஆகும். யூ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். பொட்டாசியம், ஃபுல் ஆஃப் பொட்டாசியம். அதே மாதிரி இந்த ஆம்பளை முட்டை சாப்பிட்றவங்க ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணி கூட பவுடர் பண்ணி போடலாம். பட் பெஸ்ட் சிம்பிளஸ்ட் வந்து முட்டை ஓட எடுங்க. முட்டை ஓடுகள் நிறைய இருக்கு இப்போ. ஓட நல்லா உடைச்சிட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அதுல ஜவ்வு இருக்கு பாருங்க, ஜவ்வு காயிடும். அதே அந்த ஓட வந்து லைட்டா எல்லோ கலரா மாறிடும். அதுல வினேகர் ஊத்துருங்க. வினேகர் இஸ் அசிடிக் ஆசிட், ஓடு வந்து கால்சியம் கார்பனேட். நான் இவ்வளவு பேசிட்டு அவங்களும் போய் தண்ணி ஊத்துறீங்க பாவம். நீங்க கவனிமா இது போட்டோட பாருங்க, பப்ளிக் ஆரம்பிச்சிடும். டூ டேஸ்ல இதுல இருக்கிற எல்லா கண்டென்ட் இதுல வந்தாச்சு. தண்ணியில டைல்யூட் பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க. யூ ஹாவ் எக்ஸலண்ட் எலிமெண்ட்ஸ் ஃபார் யுவர் சாயில். எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரொம்ப சீது சார், நான் தயாரிச்சிட்டேன், நான் தயாரிச்ச எரு நல்லா இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, நான் டெஸ்ட் பண்ணணும். எந்த சயின்டிஸ்ட் கிட்ட போகாதீங்க, உங்களோட பெரிய சயின்டிஸ்ட் யாரும் கிடையாது. நீங்க தயாரிச்ச சொல்யூஷன் 5% 10% ஒரு பாட்டில போடுங்க, இன்னொரு பாட்டில தண்ணி போடுங்க, மேல ஒரு வெங்காயத்தை வைங்க. வெங்காயம் சிறுசா இருந்தா குச்சியை வச்சுட்டு அப்படியே மேல செட் பண்ணிடுங்க, புரியுதுங்களா? டூத்பிக் வச்சு நீங்க செட் பண்ணிடலாம். எந்த சொல்யூஷன்ல வேரும் நல்ல லாங்கா திக்கா க்ரோ ஆகுதோ, யூ ஹாவ் எ நியூ ஃபர்டிலைசர். யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வேர் பூச்சி வருமா, வேர் பூச்சிக்கு இந்த ரசத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பெருங்காயம் அருமையா ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இஞ்சி பூண்டு பெருங்காயம் கோமியம் தண்ணி அருமையான ரிசல்ட்ஸ். விதைகள் நீங்க எங்க வாங்க வேண்டாம், 14 வகைக்கு வேண்ட விதைகள் உங்களுடைய சமையல் அறையில் இருக்கு. 14 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் ஒவ்வொரு கிச்சன்லயும் இருக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் டு பை ஃப்ரம் அவுட் சைட். அப்படியே நீங்க வாங்கணும்னா இதான் நாட்டு விதைகள் வாங்குங்க, இல்ல ஹைபிரிட் விதைகள் நிறைய விற்கிறாங்க வாங்கலாம். மரபு மாற்றப்பட்ட விதைகள் தயவு செய்து ஜாக்கிரதை, நோ ஜிஎம்ஓ. நாட்டு விதைகள் நீங்க ஆரம்பிக்கிறதுக்காக கண்டிப்பா வானவன் வந்திருக்கிறாரு, கண்டிப்பா விதைகள் வச்சிருப்பாரு, யாருக்காவது கொடுக்காம போக மாட்டாரு. பிடிச்சது வானவன் ஏந்திரிங்க, அவர்தான் வானவன், விடாதீங்க அவரை. நார்மலா மண்புழு வந்து முதல்ல இருக்க 20 செக்மெண்ட் அந்த மோதிரம் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் தான் அதோடைய இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கிடையாது. ரெண்டா வெட்டும் போது அந்த முன்பகுதி மட்டும் வாழ்ந்துடும், பின்பகுதி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செத்துடும். மோதிரத்துக்கு முன்னால இருக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் வாடும், அதுக்கப்புறம் இருக்குது செத்துரும். செத்துறோம் சார், கொஞ்ச நேரம் உயிரா இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் செத்துரும். வாழும் ஒரு புழு ஒன்னதா இருக்கும். நீங்க வளர்க்குறோம்ட்டு புழு போட்டு கட் பண்ணி கீமா பண்ணிடாதீங்க. நீங்க இந்த நாட்டு விதை கூட போய் கடலை வாங்கினீங்கன்னா அந்த கலர் கலரா வரும். இந்த கலர் கலரா வர்றதுக்கு காரணம் இந்த மோசமான ஒரு ரசாயன பொருள். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அப்படி நீங்க வாங்கிட்டீங்க, இதுல வளர்ற காய்கறிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா குழந்தைங்க கையில அந்த விதைகளை கொடுக்காதீங்க. நீங்களே அதை பிளான் பண்ணும் போது தப்பி தவறி உங்க விரல வாயில வைக்க கூடாது. எல்லா கலரு எல்லா கலருக்கு காரணம் இதுதான். இது வந்து மோசமானது, நியூரோடாக்சிக், மூளையை பாதிக்கும். ஜாக்கிரதை. ஸ்னேல்ஸ் அது கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா செயல்படும், செடிக்குள்ள இருக்கு, செடிக்கு வெளியே உப்பு போட்டு சாப்பிடும். அது வராத மாதிரி தான் நீங்க பாக்க, அதுக்காக தான் தீனி. இதுக்கு பதிலாக வந்து நீங்க இந்த கரியான் புத்து மண்ணு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும், அருமை. அஸ் எ பெஸ்ட் பிரிப்பர், நோ க்வெஸ்சன்ஸ். ஆமா, க்வெஸ்சன்ஸ் லாஸ்ட் ப்ளீஸ். ஒரு காலத்துல வந்து விவசாய விதைகள், ஆனா இன்னைக்கு எல்லாமே கம்பெனிக்கார வந்துட்டான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. இந்த ஹைபிரிடுக்கும் ஜிஎம்ஓக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, நமக்கு உணவே மருந்து, நமக்கு உணவே மருந்து, வெள்ளக்காரனுக்கு உணவில் மருந்து. நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். தங்க அரிசி கொண்டு வர பார்த்தாங்க, வேண்டான்னு சொன்னோம். அடுத்தது என்ன கொண்டு வராங்க, பீட்டி பருத்தி. எதை சொல்லி கொண்டு வராங்க, அது துணி தானே போடப்படுங்க, நான் எடிபல், நான் எடிபல் தானே ஐயாது. மதுரையில் பருத்தி பால் இருக்குமா, நாகப்பட்டினம் பருத்தியோட அல்வா இருக்குமா, ஏமாத்தமா எல்லாரும் தலையாட்டி ஆட்டி தலையாட்டி போயிட்டோம். அடுத்தது கத்திரிக்காய் கொண்டு வர பாக்குறாங்க, ஒரு வகை கத்திரிக்காய் ஃபார் த ஹோல் கண்ட்ரி. இன்னைக்கு நம்ம நாட்டில் 60 வகை கத்திரிக்காய் இருக்கு, தமிழ்நாட்டில் 22 வகை கத்திரிக்காய் இருக்கு.
தாண்டி போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட லேப்லயே 4460 அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு வகை கத்திரிக்காய். அடுத்தது கடுக்கு கொண்டு வர பாக்கிறோம், கடுக்கை ஏமாத்தி கொண்டு வர பாக்கிறோம், டிஎம்எஸ் 11 பேர்ல அனைத்து வயதினருக்கும் மனநோய் சிகிச்சை மற்றும் போதை பழக்கத்திலிருந்து மீள மருத்துவ சிகிச்சை 24 மணி நேரமும் அவசர கால ஹோம் பிக்அப் சேவை. தொடர்புக்கு சாதித்யா மருத்துவமனை பல்லாவரம். மண்ணின் வளமே மக்கள் வளம். பசுமை விகடன். பசுமை விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு 50% ஆஃபர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ₹39 only. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.